கனமழை எச்சரிக்கை காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், கனமழை எச்சரிக்கை காரணமாக தமிழகத்தில் இதுவரை 8 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவாரூர் மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது தஞ்சை, நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9 மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு இதுவரை விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நீடிப்பதால் நாளை மறுநாள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருநாதன். குருநாதன், விவரங்கள். நந்தா, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் வந்து 2 நாட்கள் வந்து மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதனடுத்து சென்னை, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து தொடர்ச்சியாக பள்ளி கல்லூரிக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர் மற்றும் நாகைப்பட்டினத்திற்கு வந்து மாணவர்களின் நலன் கருதி, அதாவது மிக கனமழை பெய்யும் என எதிர்பார்க்க கூடாதால் மாணவர்களின் நலன் கருதி நாளை ஒரு நாள் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ் குண்டராஜ் ஆலிவர் உத்தரவிட்டுள்ளார். நந்தா, தஞ்சையை தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. பாலமுத்துமணி, விவரங்கள். நந்தா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை மாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட நாகை, புத்தூர், சிக்கல், கீழ்வேலூர், தேவூர், வலிவலம், திருக்குவளை, கீழையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் தற்பொழுது வந்து காற்றோடு மழை பெய்து வரும் சூழல்ல இந்த நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து அண்மை செய்திகள் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவர்களின் நலன் கருதி தற்பொழுது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தற்பொழுது இந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை மழையோட அளவு மிகவும் அதிகமாக இருக்கும் என்ற பட்சத்துல இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. நந்தா, தற்போது நாகை மாவட்டத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? அங்க மழை அளவு எப்படி இருக்கிறது? பாலமுத்துமணி, குறிப்பாக நந்தா, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது பரவலாக மழை பெய்து வருகிறது என்று கூறலாம். அதாவது சாலைகளில் வந்து தற்பொழுது இந்த மழைநீர் பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகளையும் வந்து தற்பொழுது வந்து காண முடிகிறது. குறிப்பாக இந்த மழையோட வேகம் வந்து தற்பொழுது இப்போ வந்து பரவலாக பெய்து வரும் சூழல்ல இந்த மேலும் வந்து இந்த மழை வந்து தீவிரமடைங்கிற பட்சத்தில் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கடல் சீற்றமாகவும் காணப்படுகிறது. நாகையொட்டிய கடலோர பகுதி என்று கூறப்படும் அக்கரைப்பேட்டை, கீத்தாங்குப்பம், அதே போல வேளாங்கண்ணி, விழுந்தமாவுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றமாகவும் காணப்படுகிறது. நன்றி பாலமுத்துமணி விவரங்களுக்கு. எத்தனையோ ஆட்சி வந்து மாறி போயிடுச்சு, இப்பயும்